அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் என் கலைஞருக்கும் வாஜ்பாய்க்கும் இருந்த தொடர்பு மாதிரி இல்லை. அது அன்பு பாசத்தில் கலந்த ஒரு தொடர்பு. உங்கள் கொள்கைகளை நாங்கள் மதிக்கிறோம், எங்கள் கொள்கைகளை நீங்கள் மதியுங்கள் என்று மதிப்பின் காரணமாக உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஆனால் இன்னைக்கு அப்படியா உருவாயிருக்கு? இந்த கூட்டணியில் யார் யார் இப்போ சேர்ந்திருக்கா? டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தைலாபுரத்தில் போய் விருந்து. அப்பா அன்புமணி ராமதாஸ் எப்படி பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? ரெண்டு காதல மைக்க வச்சுட்டு, அதிமுக மந்திரிகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத ஓபிஎஸ் மண்ணு, ஓ பன்னீர்செல்வம் மண்ணு, எடப்பாடி பழனிசாமி களிமண்ணு, காலில் உழுகிறதையும் டயரை நக்கிறதையும் தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இந்த அடிமைகளை இந்த நாட்டை விட்டு விரட்டணும். 28 கோரிக்கைகளை வைத்து கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று பெட்டிஷன் கொடுத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ். ரட்சகன் ஒரு படத்தில் வடிவேலு ஒரு நாய் கண்காட்சி நடக்கும், நம்ம வடிவேலு அதில் நாய் கண்காட்சிக்கு ஒரு நாயை கூட்டிகிட்டு வருவார். பெரிய பெரிய நாயெல்லாம் வந்து அவ்வளோ யுத்த காட்டிக்கிட்டு இருக்கேன். வடிவேலு ஒரு நாயை கூட்டு வருவார், 7 அடி உயரம் அந்த நாய். நாய் கண்காட்சி நடத்துறவே மிரண்டுவான், உலகத்தில் இவ்வளோ உயரமான ஒரு நாயை நாங்கள் பார்த்ததே இல்லைடா அப்படின்ட்டு, கமான் கமான் அப்படின்ட்டு அந்த வடிவேல் கூப்பிட்டு வந்த நாயை கூப்பிட்டு வந்து, வெரி குட் வெரி குட் டாக் அப்படின்னு அவார்டெலாம் கொடுக்க போவாங்க. இந்த போட்டியில் பங்கேற்ற அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த இந்த நாய்க்கு நாங்கள் தங்க பதக்கத்தை வழங்குகிறோம் சொல்கிறப்ப அந்த நாய் சொத்து சொத்துன்னு சாணி போடும் அப்படின்னு எருமகத்துற மாதிரி கத்தான். டே என்னோட மாடு மாதிரி நாய் கத்துது, நாய் வல்லுன்னு குலைக்கணும் மேங்குதான்னு பார்த்தா எரும மாட்டுக்கு நாய் தோலை போத்தி கொண்டு வந்திருப்பார் வடிவேலு, மாட்டிக்கிடுவார். எப்படி எரும மாடு நாய் தோலை போர்த்தி கொண்டு நாய் கண்காட்சியில் போய் நின்று மாட்டுச்சோ, அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நிறுவனத் தலைவரும் அவருடைய மகனான அன்புமணி ராமதாஸும் இன்று நாய் தோலை போர்த்தி கொண்ட எருமையை போல் மக்களிடம் மாட்டிக்கொண்டார்கள். அது எந்த இடத்துல பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸோட அந்த பத்திரிகை பேட்டியில். நீங்கள் ஏன் அதிமுகவோட கூட்டணி வைத்தீர்கள்? அதுக்கு அவர், அது நாங்கள் இது கொள்கை வேறு கூட்டணி வேறு. அப்போ ஒரு பொம்பளை புள்ள நிருபர் கேட்குது, எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தாரா இல்லையா, எஸ் அல்லது நோ சொல்லுங்க. அதுக்கு அது சொல்லலாம், அது நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம், அது சொல்லிவிட்டோம், பிறகு சொல்லுவோம். என்னையா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸாக நடத்திக்கிட்டு இருக்கேன் சொல்லியா அப்படின்னு ஒன்று இன்னொரு நிருபர், நீங்கள் முதலில் பேசியதெல்லாம் சரியா அல்லது இப்பொழுது பேசுகிறது சரியா? அவருக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க அப்படின்னு இவர் ஒரு சம்ப தண்ணியை குடிச்சு விட்டு, அப்போ நாங்கள் புறப்படுறோம் ஐயா, நாங்கள் புறப்படுறோம் யான்ட்டு ஓடி துண்டக்கானான் துணியக்கானான் என்று 10 பத்திரிகையாளர்களை கூட அவர்கள் சந்திக்க முடியாதவர்கள். மக்களை சந்தித்த பிறகு துண்டக்கானான் துணியக்கானான் என்று ஓடப்போகின்ற கூட்டணி அதிமுக பிஜேபி பாமக கூட்டணி தான். ஆனால் இன்னைக்கு ஜெயக்குமார் ஒரு உதாரணம் சொன்னார், எங்கள் கூட்டணி பூ பழம் இலை. அவங்க கூட்டணியில் பூ இருக்கான், பழம் இருக்கான், இலை இருக்கான். பூ யார்? பாரதிய ஜனதா தாமரப்பூ. இலை யார்? அதிமுக ரெட்டலை. பழம் யார்? மாம்பழம். எது? பாட்டாளி மக்கள். எங்கள் கூட்டணியில் பூ இலை பழம். ஐயா முதல்ல 5ஆம் கிளாஸ் புத்தகத்தை சயின்ஸ் புத்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் வாங்கியாங்க. இந்த மூணு பொருளும் எப்போ நல்லா இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன். மாம்பழம் வந்து எந்த சீசனில் நிறையா கிடைக்கும்? மே மாதம் தானே. மே மாதம் எது நிறையா உதிக்கும்? சூரியனுடைய வெயில் தான் அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் தான் ஐயா மாம்பழமே பழுத்து மக்களுக்கு பயன்படும். சூரியனோடு மாம்பழம் இருந்த பொழுது தான் மாம்பழம் மக்களுக்காக பயன்பட்டது. எதை வச்சு சொல்றேன்?
பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த போதுதான் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சர், பொன்னுச்சாமி என்ற ஒரு அமைச்சர், ஏ கே மூர்த்தி என்ற ஒரு அமைச்சர், அதே மாதிரி தலித் எழில்மலை என்று மூன்று ராஜாங்க அமைச்சர்கள் ஒரு கேபினட் அமைச்சரை மத்திய அரசிலே அங்கம் வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட கூட்டணி வச்சப்போ தான். சூரியன் இருக்கப்போ தான் மாம்பழமே பழுக்கம். இந்த அறிவு கூட இல்லாமல் டி ஜெயக்குமார். அதே மாதிரி பூ, தாமரைப்பூ எப்போ மலர்னு தெரியுமா? காலையில் 7:30 தான். அதுக்கு இப்போ 7:30 பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். காலையில் 7:30 மலருதுன்னா சூரியன் அப்போ தான் வெளியில் வரும். சூரியனை பார்த்தவுடன் தான் தாமரையே மலருங்கிறது ஒன்றாம் கிளாஸ் பிள்ளை கூட தெரியும். மாம்பழத்தை இலையோடு எப்போ சேர்த்து வைப்பான் தெரியுமா? கல் வச்சு பழுக்க வைக்கிற மாம்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல் வச்சு பழுக்க வச்சு இலையில் வச்சு பேக் பண்ணுவான். கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் இலையோடு அது வைத்து கட்டப்பட்டு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு குப்பையில் தூக்கி எறியப்படும். அவர் சொல்கிறாரு பூ, இலை, பழம், இந்த மூணு சரியாக செயல்பட வேண்டுமென்றால் சூரியன் இந்த நாட்டுக்கு தேவை, அந்த மூன்றுக்கும் சூரியன் தேவை என்பதைப் போல மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உதய சூரியன் இந்த நாட்டிலே உதிக்க வேண்டும். உதய சூரியன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நிதர்சனமான உண்மை. இங்கே இடையில பேசிட்டு இருக்காரு டி ஜெயக்குமார்னு ஒரு அமைச்சர், அவருக்கு பேரு அது வந்து என்ன கேள்வி? அது வந்து அதான் வந்து போய் ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு, அப்புறம் இன்னும் போய் வந்து அப்புறம் என்ன செய்ய போகிற வந்து அது வந்து ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த டி ஜெயக்குமார் என்னைக்காவது இவ்வளோ அழகான உதாரணங்களெல்லாம் சொல்லி பேசியிருப்பாரா? வாயே திறக்கலை. இப்போ ஏன் பேசுகிறாருன்னா, இந்த தவளை பாருங்கள், வெயில் காலத்துலலாம் பாறைக்கு அடியில் தான் இருக்கும், அப்போ சத்தமே போடாது வெயில் காலத்தில். இப்போ தவளை சத்தம் எங்கனையாவது கேட்குதா? மழை பெஞ்சு தவளையோட முதுகில் ஈரம் பட்டோன்னா தவளை சவுண்டு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? பாம்பு பார்க்கும் மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு கப்புன்னு போய் கவ்வீரன். ஜெயலலிதா உயிரோடு இருந்தது இருந்தப்ப வாயே திறக்காத டி ஜெயக்குமார் எல்லாம் இப்பொழுது பேசுகிறார்கள். அந்த பேச்சே அவர்களுக்கு அழிவை தேடித்தரும். எப்படி தவளை ஈரம் பட்டவுடன் கத்தி பாம்பின் கையில் கடிபட்டு சாகிறதோ, அதுபோல ஜனநாயகம் என்ற பாம்பினால் நீங்கள் கடிபட்டு சாக போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் டி ஜெயக்குமார் அவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு முதலமைச்சர் 2 வருஷம் ஆகுது, என்ன கேள்வி கேட்டாலும் பாருங்க அந்த அப்படியேதான் இருக்கார். நீட் தேர்வுக்கு ஏன் இன்னும் விலக்கு பெறவில்லை? பிரதமர் மோடி அவர்களின் பக்கத்திலே அமர்ந்திருந்தீர்களே, எதையாவது பேசலாம்ல? அவர் கூட இருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அவர் பார்த்தீங்கன்னா உடம்பு முழுது ஒரு ஆளுக்கு விஷம்னா அவர் ஒரு ஆள் தான். அவரோட நகத்தை கட் பண்ணி பாலில் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நுர நுறையா கக்கி செத்துறேன். அப்படி ஒரு உடம்பு முழுது விஷம். அப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாலும் இப்படியே இருக்காரு. நியூட்டனா திட்டத்தை ஏன் கொண்டு வந்தீர்கள்? ஸ்டெர்லைட் ஆலையில் ஏன் 13 பேரை சுட்டீங்க? இப்படியே இருந்தா என்னையா நினைக்கிற ஒரு அசைவே இல்லாத ஒரு முதலமைச்சர். வீட்டில் உங்களுக்கும் உங்க கணவனுக்கும் சண்டை வரும், புருஷன் வந்து அடிப்பேன் அப்படியே அப்படின்னு கோபத்தில் திட்டுறேன். ஒரு சில பொம்பளைய ரொம்ப கோபக்கார மனைவியெல்லாம் இருப்பீங்க, கூடையே புருஷனை திட்டுவாங்க. என்ன பொம்பளைனா உனக்கு அவ்வளோ இழக்காரன் திருக்கிட்டு இழப்ப அப்படின்ட்டு என்னடி திட்டுறேன் தொட்டுவேன் பெரிய ஆம்பளான்னு இவனா அப்படி. இது ஒரு வகையான பொம்பளை. ரெண்டாவது ஒரு வகை இருக்கும் ஒரு பொம்பளை, புருஷன் திட்டம் அடித்து கொண்டு விட வேண்டியவனையா கொண்டு என்னன்னு வாயில வாயை தரும் தெளிவா பேச தெளிவா. இது வாய்க்குள்ளேயே முனகிற குரூப். இந்த ரெண்டு குரூப்பையும் நம்பலாம். இந்த மூணாவது ஒரு குரூப் இருப்பான், புருஷன் அருவாள் எடுத்து வெட்ட வர்றேன் வெட்டி ஒன்று அப்படிங்கண்ணா
அருவாலை ஓங்கின பிறங்க இப்படி அசைவே இல்லாம இப்படியே பார்க்கறேன். கொண்டு விடுச்சு. இவன் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டு விடுவாயாவ. இப்போ இங்கே சிரிக்கிறவங்க பூரா முதல் ரெண்டு வகையாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உம்மன் இருக்கிற ஆள் யாரும் இல்லை. அப்படி இருந்திருந்தா உங்கள் குடும்பம் என்றைக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மூணாவது வகை பொம்பளை மாதிரி தான். என்ன விஷயத்த பேசுங்க, உம்மன் அப்படியே உட்காந்துருந்தா இந்த நாட்டில் எப்படி முன்னேற்றம் நடக்கும்? ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் கிராமம் தோறும் இன்னைக்கு மக்களை சந்தித்து அவர்களிடம் பிரச்சனைகளை கேட்டு வருகின்ற ஒரு தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர்.